அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரக்கூடிய பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து அடுத்த இருபத்தி எட்டு நாட்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் ஏற்பட போது உங்களுக்கு இருந்த தடங்கல்கள் அனைத்தும் விலக போது நீங்கள் நினைத்த பல காரியங்கள் நிறைவேற போது மகிழ்ச்சியுடைய உச்சத்துக்கே நீங்கள் போக போகிறீங்கன்னு சொல்லலாம் அது எதனால் என்ன காரணங்கிறத இந்த வீடியோவும் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி அதிபதி சனி பகவான் கும்பராசி அன்பர்களுக்கு அளவில்லாத சந்தோஷம் கிடைக்க போது மனசுல நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் உங்க வாழ்க்கையில ஸ்டார்ட் ஆகும் ஐப்பசி மாதங்கிறது வந்ததுக்கு அப்புறமா சுக்கர பகவான் கண்ணிராசிக்கு பயிற்சியாரார் இந்த கன்னிராசில சுக்கர பகவான் நீச்சம் அடைஞ்சாலும் பகவானுடைய பார்வை பெரும் காரணத்தினால சுக்கரன் உச்சமடைவார் சுக்கரனோட கேது இணையும் போது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயம் மாறும் ஏன்னா கும்பத்திலிருந்து எட்டாம் வீடு கன்னி கண்ணியில் சுக்கரன் நீச்சம் மாறார் அந்த நீச்சமாகும் போது இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய பார்வை நிச்சயமாக உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி கேது கேது எட்டில் மறையும் போது ஆன்மீக நாட்டங்கள் சற்று உங்களுக்கு குறையலாம் அதே மாதிரி உங்களுடைய ஒரு விஷயங்கள் ஒரு முறைக்கு இருமுறை தேவையில்லாமல் யோசிக்கலாம் சில விஷயங்களை காலம் கடந்து செய்யக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம் பொதுவா கும்பராசி என்பர்களுக்கு இப்போ சனி பகவான் உங்க ராசி அதிபதியான சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சி மகர ராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கார் பன்னிரெண்டாம் வீட்டில் விரைய சனியாக அமர்ந்துட்டுருக்கார் அதே மாதிரி குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சி மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் இவ்வளவு நாளாக உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்து கெடுத்துட்டு இருந்த ராகு பகவான் இப்போது ரெண்டுக்கு பயிற்சி ஆயிட்டார் குரு பகவானும் இப்போது வலிமையடைகிறார் ஒரு ஜாதகத்தில் குரு வலிமையடைகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அமைப்பு உங்களுக்கு கோடி நன்மையை கொடுக்கும் உங்களுடைய நம்பிக்கை அதிகமாக பிறக்கக்கூடிய கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் மனசுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்க முயற்சி செய்ய முயற்சி செய்ய வெற்றிங்கிற விஷயம் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும் எதற்கும் கவலைப்படாத நீங்க இனிமேலும் கவலைப்பட தேவையில்லை நிரந்தர நிம்மதி நிரந்தர சந்தோஷம் ஏன் இன்னமும் சொல்லப்போனால் ஒரு அபரிவிதமான வெற்றியை நிச்சயமாக எல்லா கும்பராசி அன்பர்களுக்குமே அனுபவிக்க போகிறாங்கங்கிறது தான் உண்மை இந்த அளவில்லாத சந்தோஷங்கிறது பொதுவாகவே உங்களுடைய சூழ்நிலையில பொருளாதார பணப்பிரச்சனைகள் தான் உங்களுக்கு அதிகம் ஒரு மாணவராக இருக்காங்க அப்படின்னா ஃபீஸ் கட்டுறது பெரிய விஷயமா இருக்கலாம் வேலைக்கு போகிறவங்க அவங்களுடைய டெய்லி எக்ஸ்பென்சஸ்ங்கிறது அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சம்பளம் வாங்குறவங்க தன்னுடைய சம்பளத்துடைய அளவு மாறுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம் கடைசி விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருமணம் ஆனவங்க இந்த திருமணம் ஆனவர்களுக்கு பொருளாதாரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் பொருளாதார உயர்வு இல்லை அப்படின்னா கடன் தேவையில்லாத வணிகத்தில் ஏற்பட்ட தோல்விங்கிறது கூட இருக்கும் பணம் தான் நிறைய பேருக்கு முக்கியம் இந்த பணம் இல்லைன்னா கும்பராசி அன்பர்களால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் ஏன்னா உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவங்க கும்பராசி அன்பர்கள் உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய ராசி கும்பராசி கும்பராசிக்கு பணம் கொடுத்து கொடுத்து கொடுத்தே தன்னுடைய கடன் அதிகரிச்சிடும் கொடுத்த பணத்தை ஏமாற்ற மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் தரேங்கிற கமிட்மெண்ட்டை நிச்சயமா கொடுப்பாங்க நிறைய பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க பல நேரங்கள்ல அதே மாதிரி பணம் கொடுத்துட்டு வராமலும் கஷ்டப்படுவாங்க இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து ஒரு நாளாவது வெளியில வரணும் இல்லையா ஒரு நாளாவது நிம்மதி பெறணும் இல்லையா அந்த நிம்மதியும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளி வரதுக்கு இந்த நேரத்துல நீங்க முயற்சி செய்யுங்க எட்டு நாள் கன்னிராசில இருப்பார் இந்த இருபத்தி எட்டு நாள்ல நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பினான்சியல் ஒர்க்ஸ் இருக்கோ என்னென்ன தேவைகள் இருக்கோ நீங்க என்னென்ன விஷயங்கள்ல முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அது அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகும் ஒரு ஆணுடைய சாதகமா இருந்தாலும் சரி அல்லது ஒரு பெண்ணுடைய சாதகமா இருந்தாலும் சரி சுக்கிரன் பலமா இருந்தா ஆசைப்பட்டது தைரியமா உங்க கைக்கு வந்து சேரும் ஒரு வீடு வண்டி வாகனம் காரு புதிய செல்போன் லேப்டாப்பு சைக்கிள் பைக் என்ன மாதிரியான விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு இன்ப சுற்றுலா போகிறதா இருந்தாலும் சரி நம்ம ஆசைப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி என்ன மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் எதிர்பார்த்த ஒன்று உடனே நடக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு சுக்கர பகவானுடைய அருள் வேணும் பொதுவாகவே சுக்கரனுடைய அருள் கும்பராசிக்கு எப்பவுமே உண்டு ஏன்னா நான்காம் வீட்டதிபதி அவர்தான் எட்டாம் வீட்டதிபதியும் அவர்தான் அப்படி இருக்கும்போது வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரத்தில் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டிங்கனாலே கும்பராசி என்பர்களுக்கு நிச்சயமா சுக்கரன் அருள் உண்டு ஆனால் இந்த குறிப்பிட்ட இருபத்தெட்டு நாட்கள் மட்டும் அதாவது பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களுக்கு நீங்கள் கட்டாயமாக முயற்சியையும் நம்பிக்கையையும் அதிகப்ப அதனா உங்களுக்கு அளவில்லாத சந்தோஷம் அளவில்லாத மகிழ்ச்சி அளவில்லாத பொருள் வரவு பண வரவு நிச்சயமா வந்து சேரும் எடுத்த ஒரு விஷயத்தை தைரியமா செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் யாருக்கும் நீங்க பயப்படாதீங்க எதையும் துணிஞ்சு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கட்டாயமா ஏற்படும் மனசுல நினைத்த ஒவ்வொரு விஷயமும் ஒன்றன் பின் ஒன்றா நீங்க செய்யலாம் திருமணமா இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் முகப்பொலிவு கூடும் உடல் பிரச்சனைகள் இது இரண்டுமே ஈஸியாக சரியாக போய்டும் மெயினாக பெண்களுக்கு சுக்கரன் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான் வசீகரத் தன்மைங்கிறது இருக்கும் ஒரு ஜாதகத்தில் ரெண்டு பேருக்கு வசிய பொருத்தம் இல்லாத போது வசீகரத்தன்மை உள்ள சுக்கரன் நல்லா இருந்தால் அந்த ஜாதகருக்கு குறைவில்லாத மகிழ்ச்சி கிடைக்கும் சுக்கரனுடைய அருள் கிடைக்க கிடைக்க கோர்ட்டு கேஸ் பம்பு தும்பு வழக்குகள் எல்லாம் கூட விலகிடும் ஏன்னா எதிரியின் பலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு எதிரி உங்ககிட்ட சண்டை போடணும்னு நினைச்சாதானே பிரச்சனை உங்ககிட்ட அனுசரித்து போனோம்னு நினைச்சா பிரச்சனை இல்லை இல்லையா பெயர்பட்ட ஒரு அமைப்பு சுக்கர பகவானால உங்களுக்கு ஏற்பட போகுது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்